வணக்கம்ங்க, நாங்கள் மாமியார் மருமகள் டாக் ஷோலேருந்து பேசுகிறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரையிலேருந்து பேசுகிறோம். இது வந்து லோட்டஸ் ஹோட்டல். நாங்கள் வந்து இப்போது குலதெய்வ பூர்வீகமான கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் மாமனாரோட பூர்வீகமான கோயில் அது. மாமனார் அப்பா அம்மாலாம் வாழ்ந்த ஊர். அங்கே முன்னெல்லாம் வந்து திருப்பதிக்கு பதில் இந்த கோயிலில் எல்லாம் வேண்டினதாகவும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணதாகவும் முன்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கோயில் இது எங்கள் பூர்வீக கோயில். அதனால் நாங்கள் இப்போ வந்து அங்கே போயிட்டுருக்கோங்க. உங்களுடைய அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், கோயிலையும் உங்களுக்கு காமிப்போம், பாருங்கள். இப்போ நம்ம சாய் சதீஷ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எங்கள் மாமனாரு, இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டு. நாங்கள் எப்போ மதுரைக்கு வந்தால் இங்கே தான் நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம். இது வந்து நாங்கள் எப்பயுமே வழக்கமாக மதுரைக்கு வர்றது தான். அப்பப்போ வரும்போதில் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ரெகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் எல்லா மெனுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வேணால் வந்து சாப்பிடலாம். இந்த பாரம்பரியமான உணவுலாம் இங்கே நல்லா கிடைக்கும். நம்ம வீட்டில் எப்படி டேஸ்டியாக பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே இங்கே கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் உங்களை நாங்கள் மீட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இதுதான் நாலாந்தள கோயில். இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இதில் ரொம்ப விசேஷமெல்லாம் இருக்குது. இது வந்து எங்கள் மாமனாரோட அம்மாலாம் இந்த ஊரில் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்புறம் அவங்க நடுவில் இந்த ஊரை விட்டு மதுரை வந்து சென்னை வந்து அது நிறைய கதை இருக்குங்க. அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை. நான் வந்து இப்போ வந்து கடவுளை பற்றி சொல்ல விரும்புகிறோம். எங்கள் கோயிலுங்கிற மாதிரி தான் இது. எங்கள் வம்சத்தில் அதாவது எங்கள் மாமியார் வம்சம், எங்கள் மூத்தார் இவங்கெல்லாம் இப்போ வந்து இங்கே வருஷம் ரெண்டு வருஷமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு நடையோ ரெண்டு நடையோ இங்கே வந்து வேண்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ ரொம்ப இவர் மேலே ரொம்ப ஈடுபாடு. இப்போ எங்களுக்கும் ஈடுபாடாக தான் வந்திருக்கோம். அவரை பற்றி, அவரோட இந்த கோயிலை பற்றி உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும். எவ்வளோ பவர்ஃபுல்லான காடுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், சுற்றி கோயிலெல்லாம் வேறு கஸ்தூரி. இவர் வந்து என்ன இந்த விசேஷத்தை பற்றி, கோயிலோட விசேஷம் பற்றி சொல்லுவாங்க. இவங்க லைஃப்பில் அனுபவித்ததும் அவர் அந்த அவர் மேலே பக்தினால இவங்களுக்கு உண்டான அனுபவத்தையும் இவங்க உங்களோடய இப்போ ஷேர் பண்ண போகிறாங்க. கேளுங்க. பேர் கஸ்தூரி. ஊர் வந்து கீழநாளந்துளா. இந்த கோவில் வந்து வெங்கடாச்சலபதி கோவில். ரொம்ப ஆதிகாலத்திலேருந்தே இது இருக்குது. அதிகமாக ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஐயம்மார் அவங்க தான் இதை வந்து பிராமண ஆளுக்கு தான் இதை வந்து கும்பிட்டு இருந்தாங்க. அடுத்து அவங்க வருமானத்துக்காக வேண்டி எல்லாருமே வெளியூர் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு லேடிட்ட மட்டும்தான், ராதா அம்மா அப்படிங்கிற அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த கோவிலோட நிர்வாகம் இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால ஐம்பொன் சிலை ஒன்று வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. அது வந்து சிலை வந்து திருடு போகவும் அவங்களுக்கு சரி நம்மளால் நம்ம ஒரு லேடியாக இதை இது பண்ண முடியலை, இதை நம்ம கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் போய் அந்த கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கிறதுக்கு வேண்டி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். அப்போ நான் பேசுகிறத வச்சு நீங்கள் இவ்வளோதான் இருக்கீங்களே, இதை அடுத்த ஆட்டை கொண்டு போய் விடுறதை விட அவங்க நல்லா இதை பார்க்க மாட்டாங்க, நீங்களே இதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் அதை நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு வந்து பெரும்பாலும் சாமியோட வந்து ரொம்ப நம்பிக்கை இதாக இல்லாதது. ஒரு கஷ்டம் ஒரு சந்தோஷம் அப்படின்னா தான் நான் சாமியை ரொம்ப இது பண்ணிக்கிடுவேன். அந்த டயத்தில் உடனே திருச்செந்தூர் போகும்போது 2014 அதில் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம். சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நானும் எங்கள் கணவரும் நாங்கள் வெளியில் வாரோம், சாமி கும்பிட்டு வெளியில் வாரோம். அப்போ ஒரு மூதாட்டி ஒரு 80-85 வயசு இருக்கும். அந்த அம்மா வந்து இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அப்போ ரெண்டு பேருமே போய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பேர் ராசியோ இல்லைன்னா கைரகையோ
இல்லைனா கிழிச்சி வசியமோ அந்த அம்மாட்ட எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு ஒரு முடிச்சு மாதிரி தான் கையில் வச்சுருக்குது. ஆனால் வயசு 85 வயசு இருக்கும். அது என்னை பார்த்துட்டு, அம்மா உங்கள் வீட்டுக்கு மேல் திசையில், எங்கள் வீடு வந்து கோவிலுக்கு கிழக்கிட்டு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு மேல் திசையில் கோவில் இருக்குது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உன் வீட்டுக்கு மேல் திசையில் வெங்கடாஜலபதி குடி இருக்காரா இல்லையா அப்படின்னு சொன்னது. அப்போ எனக்கு அந்த நேரத்திலே அப்படியே உடம்பெல்லாம் ஃபுல்லு அரிச்சுது. ஆ, இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணு, அது வந்து உனக்கு ஊருக்கே நல்லது. அது தூந்து போன கோயிலை வந்து நீ எடுத்து நடத்தினீன்னா ஊரும் நல்லாயிருக்கும், நீயும் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு புரட்டாசி சனியும், 4 சனியும் வரும், 5 சனியும் வரும், ஒவ்வொரு சனியும் நாங்கள் வந்து கிராண்டாக பண்ணுறோம். 3வது சனி ஊரோடு சேர்ந்து அன்னதானம் விட்டு இது பண்ணுற மாதிரி நாங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணுறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம வீட்டிலேருந்து பால் இதாகும். இந்த கோயிலை எடுத்து நடத்துனதுக்கப்புறம் எனக்கு ஆஸ்பத்திரியில் ஒரு வேலை கிடச்சிது, நாங்களும் நல்லாயிருக்கும். சுற்றி மத்தி எந்த ஊரில் மழை பெய்யதோ பெய்யலையோ நாளங்களாவில் வறட்சின்னு சொல்லி இதுக்கப்புறம் இடையில 4-5 வருஷமாக வந்தது கிடையாது. விவசாயமும் நல்லா இருக்குது. நம்ப இதுக்கு இடையில என்ன பண்ணாங்கன்னா, 4-5 வருஷமாக திருமணமும் இங்கே நடத்துகிறாங்க. அவங்க திருமணம் ஆனவங்களுக்கும் குழந்தைகள் பிறந்து நல்லபடியாக இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு பண்ணால் இந்த தெய்வம் என்னைக்கும் நல்லதே நடக்கும். நீங்களும் இப்போ இவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. இவங்க வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்துருக்குறாங்க வாழ்க்கையில். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் இங்கே வந்து இவரை வேண்டிக்கிட்டு நீங்களும் நன்மை பெறணும்னு நாங்களும் உங்களை வேண்டிக்கிறோம். கஸ்தூரி வந்து நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நம்பிக்கை வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வாங்க. நீங்களும் கூட குழந்தை இல்லாதவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து சுத்தி கும்பிட்டு குழந்தையும் கிடைச்சிருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து இங்க சுத்தி கும்பிட்டு குழந்தையும் கிடைச்சி நல்லபடியா இருக்காங்க. நீங்களும் வாங்க இந்த கோயில பாருங்க. நீங்களே ஒரு பவர்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் கிடைக்கும். இதுவரைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நாங்கள் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எங்க மாமியார் மருமகள் டாக் ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க, வணக்கம்.